வணக்கம். இன்றைக்கி நான் மூணு ரோலில் நான் கூட போட போகிறேன், கிராஸ் கட் கூட. இது வந்து மார்க்கெட்டுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி நான் போட போகிறேன். இது எப்படி போடுறதுன்னா, நான் முதல்ல பேஸ் வந்து ரெட்டில் தான் போட போகிறேன். ஃபுல் ரெட்டில் போட்டு இது நார்மல் நாட் கூட தான், சாதா நாட்டு. இது கிராஸ் கட் வரும். இது முதல்ல நான் வந்து ஒரு ஒயர் வந்து நமக்கு மொத்தம் 28 ஒயர் நான் ஒயர் கட் பண்ண போகிறேன். ஒரு ஒயர் வந்து 10 அடியில் நான் கட் பண்ண போகிறேன். 10 அடியில் 28 ஒயர் பாருங்கள். பாருங்கள், நான் 28 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். 10 அடியில் நான் ஒரு ஒயர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அடியை காமிக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி நான் 1 அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5, 6, 7, 8, 9, பாருங்க 10 அடி கரெக்டாக இருக்குது. 10 அடியில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு இப்போதைக்கு நம்ம கட் பண்ண ஒயர் ரெட்டில் மட்டும்தான் நம்ம 24 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பேஸ் வந்து நம்ம ரெட்டில் மட்டும்தான் போட போகிறோம். அப்புறம் மேலே வந்து தான் நம்ம ஒயிட்லேயும் சேர்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஒயிட் தேவைப்படாது. பேஸ் ஃபுல்லாக நம்ம ரெட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஒயிட் தேவைப்படும். நான் இந்த பேஸை நான் எப்படி போடுறதுன்னு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம், ஏன்னா பேஸு போகிறதுக்கு நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படும். பேஸுக்கு மேலே நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ நான் வந்து பேஸ் எப்படி போகிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இதை கட் நான் 2 ஒயர் ரோல் தேவைப்பட்டுச்சு எனக்கு கட் பண்ணுறதுக்கு. ஒரு ரோல் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு 28 ஒயருக்கு 10 அடிக்கு. இது வந்து பேஸுக்கு மட்டும் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படும். இது நான் ரன்னிங் ஒயராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பேஸ் போட்டுக்கலாம். நான் பேஸ் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் 2 ஒயரையும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க சமமாக. இது நம்ம வச்சிட்டோம். இதே மாதிரி இந்த வரியும் நம்ம இதோட கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதையும் கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதையும் கரெக்டாக எடுத்துட்டு இப்போது பாருங்க, ரன்னிங் ஒயர் இந்த ஒயர் நம்ம மடிச்சுக்கிறோம். கட் பண்ண ஒயரை இப்போது ரன்னிங் ஒயர் இதில் மாட்டிக்கிறோம். இது சாதாரண நாட்டு தான். நம்ம பேஸ் மட்டும் நான் சாதாரணமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நான் கிராஸ் கட் போட போகிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின்ஸு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆரம்பத்துலேயே பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னதாக இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஒயரையும் நாம் சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டுட்டோம். இதுதான் சாதாரண நாட் போட்டிருக்கோம். இப்போது நம்ம இதை சரி பண்ணிக்கலாம். என்ன கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் சரியாக இருக்குது. இப்போது நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே போகலாம். இது சாதாரண நாட் தான் நம்ம போட போகிறோம். எல்லாமே பேஸ் சாதாரண நாட் தான் போடணும். இது ரன்னிங் ஒயரு, இதை வச்சு தான் நம்ம போடணும். இப்போது நான் இன்னொன்று போட்டு காமிச்சிட்டு அப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு பேஸு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது நாம் 2 ஒயரையும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது போடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா, அவ்வளோதான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் 28 ஒயரை நான் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் 28 ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இருக்க இந்த ஒயரை வச்சு நாம் அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்படி வச்சு
இந்த அளவுக்கு நாம இத கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்து பாருங்க, இப்ப இந்த அளவு வச்சு நாம கட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் இன்னொரு லைன் போட போறோம். இது ஃபர்ஸ்ட் வயர், இது நம்ம இது அடையாளம் தெரியறதுக்காக நாம இத முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது லைன் போட போறோம். பாருங்க, கரெக்டா இப்படி வச்சு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கிறோம். ரெண்டாவது லைன் இதே மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு சாதா நாட்டோட பேஸ் தெரியும்னா இதே மாதிரி கட் பண்ணி பாருங்க. ரெண்டு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, சரியா இருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைன் இது அப்படின்றதுக்காக நான் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன், இது தெரியறதுக்காக, அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நமக்கு உங்களுக்கு எத்தனை இந்த மாதிரி லைன் வேணுமோ, நான் ஒரு 10 லைன் போட போறேன், ஏன்னா அகலமாக வேணும் எனக்கு கூட அப்படின்றதுக்காக. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அகலம் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எல்லாத்தையும் போட்டு பேஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் என்ன நினச்சேன்னா 10 வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வராது. இது நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் போடுற மாடலுக்கு இது 12 வச்சா தான் இந்த பக்கம் இந்த 12 லைன் வச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இப்போது இங்கேருந்து நான் ஒயிட் கலர் இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். எப்படின்னா நாலு நாள் நான் எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்களா, இப்போது இது வந்து இந்த ஒயரை நம்ம கணக்கு இது எடுத்துக்கணும். அளவுக்கு இந்த ஒயரோட இது கரெக்டாக இப்படி அளவு எடுத்துட்டு இப்போ நாம் எப்படின்னா நாலு நாள் முடிச்சு 1, 2, 3 நாள் அந்த 4 பூ நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 1, 2, 3 நாள் அப்படி நம்ம போட போகிறோம். பாருங்க நான் எப்படி போடுறேன்னு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்கு. இப்போ 4 முடிச்சு 4 பூ நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃபுல்லாக தொடர்ந்து காமிச்சேன்னா வீடியோ பெருசாகிடும், அது அப்லோட் பண்ண முடியல. அதனால நான் உங்களுக்கு இந்த 1 மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். பாருங்க, 1, 2, 3 நாள் நாள் முடிச்சு நம்ம போட்டுட்டோமா. இப்போ இங்க பக்கத்துல இருக்கிற ஒயரை வச்சு நாம இதை கட் பண்ணி விட்டணும். என்ன அளவு இருக்கோ அதே அளவு நாம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இதை விட்டுட்டு இப்ப பக்கத்துல இருக்கிற அது இங்க பாருங்க, இப்ப பக்கத்துல இருக்கும் பத்தியா இந்த முடிச்சு வந்து நாம இது என்ன அளவோ அந்த அளவு வச்சு இப்ப நாம திரும்ப தொடர்ந்து ஒரு நாலு நாள் முடிச்சு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரப்போறோம். சுத்தி பாருங்க, இப்போ இதுலேருந்து நான் நாள் முடிச்சு நாலு நாளாக இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இங்கே 2 வயர் வரும், இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம இங்கே நாலு முடிச்சு போட்டுட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற ஒயர் நம்ம பார்த்து அதோட சேர்த்து நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற நாள் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். வந்ததுக்கப்புறம் சுற்றி போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் நான் மொத்தமாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் சுற்றி 4 நாளாக போட்டுட்டு வந்துட்டேன், திரும்ப காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1, 2, 3 நாள் முடிச்சு போட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம அதோட அளவு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அதை கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப இந்த நாள் 1 பக்கத்தில் இருக்கிற 1, 2, 3 நாள் அதை வந்து மறுபடியும் இது பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயர் வச்சு நம்ம அளவு பண்ணி நம்ம அதையும் 4 நாளாக இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த 4 நாள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் இந்த 1, 2, 3 நாளில் நம்ம நடுவில் இருக்கிற 2 ஒயர் மட்டும், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஒயர் விட்டோம்னா இந்த 4வது ஒயர் விட்டோம்னா நடுவில் இருக்கிற 2 ஒயரை இப்படி நம்ம இதில் ஒரு முடிச்சு போட்டுகிட்டே வந்துடலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இந்த 4 ஒயருக்கும் நடுவில் இருக்கிற 2 ஒயரில் நாம்
இந்த மாதிரி சாதா நாட் போட்டுட்டே வந்துடலாம். பாருங்கள் இதே மாதிரி இப்போ இதில் இருக்கிற நாலு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இருக்கிற அந்த ரெண்டு முடிச்சு போட்டோம். இங்கே அதே மாதிரி இங்கே இருக்கிற நடுவில் இருக்கிற ரெண்டு முடிச்சு போட்டோம். ரெண்டு ஒயரை சேர்த்து இப்போது நம்ம வந்து கட் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஒயிட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த நாலு போட்டு கட் பண்ணோம், இந்த நாலுக்கு நம்ம கட் பண்ண முடியும், அதில் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க இதே மாதிரி நாம் சுற்றி போட்டுட்டு வந்துட்டோம்னா அவ்வளோதான், இது அடி திருப்புற மாதிரி நாம் திருப்பிகிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், இதுதான் அடி திருப்புறது. ஒயர் பார்த்தீங்களா, இங்கே ஒயிட் வரும், இந்த இடத்துல ஒயிட் முடிச்சு வரும். இதே மாதிரி நம்ம சுற்றி இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக நான் சுற்றி இதே மாதிரி நான் போட்டுட்டே வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நாம் இந்த இதில் ரெண்டு வர நடுவில் வர ரெண்டு வயரை நம்ம ஜாயின் பண்ணி அதில் ஒரு முடிச்சு போட்டுட்டோம். அப்புறம் இந்த ஒயிட் பார்த்தீங்களா, நடுவில் நடுவில் நம்ம ஒயிட் இங்கே வரும் பார்த்தீங்களா, அதை ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டோம். அதே மாதிரி இந்த கார்னரில் ரெண்டு ஒயிட் வந்து இதில் ஒரு ஒயிட் இதில் ஒரு ஒயிட் வரும், அதை நம்ம ஜாயின் பண்ணிவிடும். இனி நம்ம ஒயரெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இது நம்ம எங்கெங்கே இப்போது இந்த மாதிரி இன்ட்டாக எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே நம்ம போட்டுகிட்டே போயிட்டோன்னா நமக்கு கூட வளர்ந்து வந்துடும். அவ்வளோதான், நம்ம இதை போட்டுட்டு நான் கொஞ்சம் போட்டு சுற்றி போட்டுட்டு நான் கொஞ்சம் கூட வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் கூட இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு, இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அடி இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த மாடல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம கூடையை முடிச்சிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் இந்த நாட்டு பாருங்க, ஒயிட் நாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதோடு முடிஞ்சிருச்சு. கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பாக்ஸ் வந்திருக்கு நமக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் போட்டிருக்கேன், எதுக்கு அப்படின்னா இதை நம்ம மடிக்க போகிறோம். இந்த ஒயிட் கரெக்டாக விட்டுட்டு நம்ம இதை மடித்து நம்ம உள்ளே சொருக போகிறோம். எப்படி சொருகணும் அப்படின்னா பாருங்கள், கிராஸ் கிராஸாக எப்படி போதோ அதே லைனில் நம்ம அப்படியே சொருவிடலாம். ஃபுல்லாக நான் சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நான் ஒன்று சொருகி காமிக்கிறேன். எப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுத்தையும் விட்டுருந்தோம், மூணாவது நாட்டில் தான் நாம் சொருகணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும், நல்லா நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இந்த ஒயிட் வந்து நமக்கு கரெக்டாக தெரியணும், அப்போ அழகாக இருக்கும். பாருங்கள் நான் எல்லாத்தையும் சொருகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நான் கூடைக்கு புடி போடலை, நான் புடி வந்து நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போது கூடையை மட்டும்தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த கூடையை நீங்களும் போட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கிராஸ் கட் கூட ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள் இதெல்லாம் ஒயர்லாம் சுற்றி நம்ம சொருவியாச்சு, அவ்வளோதாங்க. இது மூணு ரோல் ஒயரு, கரெக்டாக இதுக்கு மூணு ரோல் ஆச்சு. இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் அளந்து காமிக்கிறேன். இதோட உயரம் வந்து கரெக்டாக நமக்கு 10.5 அடி கிடச்சிருக்கு. மூணு ரோலில் 10.5 அடி நமக்கு நீளம் கிடச்சிருக்கு. அகலம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட்லேருந்து இந்த ரெட் வரைக்கும் கரெக்டாக நமக்கு 12 அடி கிடச்சிருக்கு. இந்த அகலம் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு கரெக்டாக இந்த ரெட்டு மட்டும் நான் அளக்கிறேன், நமக்கு கரெக்டாக 5 அடி கிடச்சிருக்கு. பாருங்கள் மூணு ரோலில் நல்லா நம்ம மார்க்கெட்டுக்கு போகிற கூட கரெக்டாக நமக்கு ஃபுல்லாக நல்லா ஃபுல்லாக நம்ம காய்கறி வாங்குகிற அளவுக்கு நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு கூட கிடச்சிருக்கு. கீழே நான் பேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ரெட்டில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் ரெட்டில் தான் போட்டிருக்கேன் ஃபுல்லாக. இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே வந்து நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு இந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாடல் ரொம்ப கூடையும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.